கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி அவர்களுக்காக கட்டுக்கடங்காம அலை கடலாக கிலோமீட்டர் கணக்கில் கூடக்கூடிய கூட்டம், இதை பார்த்து பயங்கர அதிர்ச்சியில பாஜகவினர். அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் தற்போது நடைபெறவிருக்கக்கூடிய கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதாவது கர்நாடக மாநிலத்தில் 224 தொகுதிகளுக்கான தேர்தல் மே 10 நடைபெற இருக்கு. இதற்கான முடிவுகள் மே 13 எண்ணப்பட்டு அதுக்கு பிறகு அறிவிக்கப்படுது. ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கிற நிலையில் எப்படியாவது பாஜகவை வந்து தோற்கடித்து ஆட்சி அமைத்து விட வேண்டும் அப்படிங்கிற முனைப்பில் காங்கிரஸ் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் முன்னாள் எம்பியுமான ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் முகாமிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வர்றாரு. சற்றும் ஓய்வில்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடக மாநிலத்தினுடைய மூளை முடுக்குகள் எல்லாத்துக்கும் போய் சுற்றி சுழன்று செயல்படுறாங்க. அதாவது இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் அப்படிங்கிற ஒன்று வந்து சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது. மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்துக்கு. இந்தியா முழுவதும் தற்போது ராகுல் காந்தி அலை வீசி வருவதாக காங்கிரஸ் கட்சியினரும் வந்து கூறிட்டு வர்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக தற்போது கர்நாடக மாநிலத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் கட்டுக்கடங்காமல் லட்சக்கணக்கில் கூட்டம் கூடி வருது. கட்சியினரும் மக்களும், அதாவது பல்வேறு சாமானிய மக்களும் ராகுல் காந்தி அவர்களோட அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தங்களுடைய ஆதரவையும் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ராகுல் காந்தி அவர்களும் சாமானிய பொதுமக்களோடு மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகிட்டு வர்றாரு. அது மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் எங்கு பிரச்சாரம் மேற்கொண்டாலும் லட்சக்கணக்கில் பொதுமக்கள் கூடி வர்றதால பாஜகவினருக்கு இது சற்றே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. மேலும் பல்வேறு கருத்து கணிப்புகள்லையுமே தற்போது என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் பாஜகவிற்கு அது பெரும் பின்னடைவாகவும், அது மாதிரி காங்கிரஸ்க்கு வந்து அது ஒரு பெரும் எழுச்சியாகவும் பார்க்கப்படும் அப்படின்னும், கர்நாடக மாநிலத்தில் ராகுல் காந்தி அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் லட்சக்கணக்கில் பொதுமக்கள் கூடி தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பது, தேர்தல் முடிவுலையுமே இந்த ஆதரவு வந்து வெளிப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை வந்து காங்கிரஸ் பெறுவதற்கு அது வந்து வழிவகுக்கும் அப்படின்னும் காங்கிரஸ் கட்சியினரும் காங்கிரஸ் தொண்டர்களும் உறுதியாக நம்புகிறாங்க. இதுதான் இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. அதை உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, முடிவில் யாருக்கு வந்து சாதகமாக அமைந்து யார் வெற்றி பெறுவார்கள்ங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்குது. அது மாதிரி ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த பிரச்சாரமும் அதுக்கு கிடைச்சிட்டு வரக்கூடிய இந்த ஏகோபித்த வரவேற்பும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, இது வந்து தேர்தல் முடிவுலையும் பிரதிபலிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து ஃபீட்பேக் எல்லாத்தையுமே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நம்மளுடைய அப்டேட்ஸை தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.